ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், பட் எக்கை இந்த மாதிரி டேஸ்ட்டில் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. ரொம்ப புதுசாக இருக்குது, பட் டேஸ்ட்டாக இருக்குது. பட் அதில் ஆனியன் க்ரன்ச்சினஸ்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 6.5 மினிட்ஸ் வேக வச்ச எக்கை எடுத்து ஐஸில் போட்டுருங்க. ஓகேங்களா, ஐஸில் போட்டுட்டு அது 3 to 4 மினிட்ஸ் அதுவே ஊற வச்சு எடுத்து அதோடய எக்கோட ஷெல்லை பீர் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜோயா சாஸ், அதுக்கப்புறமேட்டா ஹாட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரில் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா ஸோ ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், பிளாக் பேப்பர், செசமி சீட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு செசமி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து எடுத்து அதில் போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஊற வச்சிடலாம் நல்லா. இந்த கண்டெய்னரை டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போது 6 hoursக்கு அப்புறமேட்டா நல்லா ஊற வச்சு மேரினேட் பண்ண எக்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா எக்லாம் ரொம்ப நல்லாவே பார்த்துட்டிங்கன்னா மேரினேட் ஆயிருக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய்.